இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு காணொலி மூலமாக ஒரு சின்ன செய்தியை நாம் கேட்போம். லூக்கா 10:31 பார்த்தீங்கன்னா, 31 வாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் அடிபட்டு கிடந்தான். எரிகோவுக்கு போகிற வழியில அவனை கண்டு ஒரு ஆசாரியன் பக்கமாக விலகி போனான், ஒரு லேவியன் விலகி போனான், இங்கு வந்து ஒரு சமாரியன் அந்த மனுஷனுக்கு உதவி பண்ணதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையில சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனை பேர் அந்த மாதிரி கடந்து போகிறோம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்ன அந்த நல்ல சமாரியன் குணம் நம்மிடத்துல இருக்கிறதா? என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நான் வேலை பார்த்து வந்து கொண்டிருக்கும் பொழுது, நைட் ஷிப்ட் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ரோட்டு ஓரமா ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்கிறான். அவனோட உடம்புல ரத்தங்கள் வெளியே இருக்கின்றது, அடிபட்டு கிடக்கிறான். அந்த மனுஷனை பார்த்து எல்லாருமே என்ன செய்யறாங்க, அவன் ஏதோ மனலம் பாதிக்கப்பட்டன போல இருக்கிறான் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, எல்லாரும் பார்த்து பார்த்து அவனை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப எங்க ஊரை சேர்ந்த ஒரு காய்கறி விற்கிற அம்மா, அவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த காய்கறி விற்கிற அம்மா என்ன செய்யறாங்க, அவனை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு நிக்கிறாங்க. நான் அந்த வழியாக வேலை விட்டு வரும்பொழுது, என்னம்மா இங்க நிக்கிறீங்க, அவர் யாருன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, யாருன்னே தெரியல தம்பி, அடிபட்டு கிடக்குறாரு, ரத்தம் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க, அதான் எனக்கு போகவே மனசு இல்லை, அவனுக்கு தமிழும் தெரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி இருங்கம்மான்னு சொல்லிட்டு அவனுக்கு விசாரிக்கும் பொழுது அவனுக்கு தமிழ் தெரியல, அவன் ஹிந்தி தான் பேசினான், அதனால நம்ம சொல்றது அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அவன் சொல்றது நமக்கு புரிய மாட்டேங்குது, ஆனா அடிபட்டு கிடக்கிறான், அவனுக்கு தேவை உதவி என்றதுனால உடனடியாக அவனை எந்திரிக்க வைத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து, அந்த அம்மா எங்க ஊர் காய்கறி விற்கிற அம்மா, இன்றைக்கு அவங்க இருக்கிறாங்க எங்க ஊர்ல, அவங்க போய் என்ன செய்ய ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க. அவன் தண்ணீரும் டீயும் குடித்தான், கொஞ்சம் தெம்பாக இருந்தான். உடனே ஆம்புலன்ஸ் நாங்கள் போன் செய்தோம், ஆம்புலன்ஸ் ஒரு காமன் நேரத்தில் வந்துருச்சு. வந்தவொடனே அவனை பார்த்துட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு உடனே அவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அந்த மனுஷன் உயிர் பிழைத்து கொண்டான். யோசிச்சு பாருங்க, சின்ன உதவி தான், மனசுக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப பெரிய உதவி செஞ்சப்பா. நான் சொன்னேன், இல்லம்மா நீங்க தான் ரொம்ப பெரிய உதவி செஞ்சீங்க, ஏன்னா இந்த ஸ்பாட்ல நீங்க இல்லாட்டி போனா கண்டிப்பா நானும் நின்றுக்க மாட்டேன், நான் போயிருப்பேன், ஆனா அவரை கவனிச்சிருக்க மாட்டேன். நீங்க இறக்கப்பட்டு மனதுருகி நின்னதுனால இன்னைக்கு அந்த ஒரு மனுஷன் பழச்சுக்கிட்டான். அவங்க எனக்கு நன்றி சொன்னாங்க, நான் அவங்களுக்கு நன்றி சொன்னோம். அன்றைக்கு வீட்டுல இரவு வரும்போது நிம்மதியாக படுத்துவங்கணும், பெரிய உதவி நமக்கு ஆண்டவர் ரொம்ப மூலமா செய்ய வச்சார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது இந்த மாதிரி, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கலாம். நல்ல சமாரின குணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் முதலாவது வந்து மனது உருகினான், அவன் கிட்ட வந்தான், அவனை தொட்டு அவனுக்கு அவனுடைய எல்லா காயங்களை கழுவி சுத்தப்படுத்தினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சமாரினா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளையா நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நம்ம வாழ்றது எத்தனை நாட்கள் வாழ போறோம், கொஞ்ச நாட்கள் தான். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு நமக்கு தெரியுமா? தெரியாது. மனுஷன் பிறக்கும் போது அவருடைய ஆயுஷ் நாட்கள் எப்படி முடியும் யாருக்குமே தெரியாது. அதனால தான் மனுஷன் என்ன செய்யறாங்க, தவறுகள் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை உடனே செஞ்சிடணும். அது நம்ம ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. அது ஆண்டு சமூகத்துல ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அவர் மனதை வேதனைப்படுத்தும். அதனால எந்த சூழ்நிலையிலும் நீங்க கடந்து செல்லும் பொழுது, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு ரொம்ப தேவைகள் உள்ள ஒரு மனுஷனா இருக்கலாம், உங்க கையில் இருக்கிற ஒரு சின்ன உணவோ சின்ன உதவியோ நீங்க செஞ்சுட்டு போகும்போது நீங்களும் ஆண்டவர் சமூகத்துல ஒரு நல்ல சாமாரியனா இருப்பீங்க. பரலோகம் உங்களை வரவேற்கும். அல்லேலூயா. அதனால நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல சாமாரியனா இருங்க, நல்ல உதவி செய்யக்கூடிய பிள்ளையா இருங்க. நம்ம உதவி செய்யும் போது எந்த மனுஷன் எந்த குலம் கோத்திரம் பார்க்க கூடாது, எல்லாரும் ஆண்டோட பிள்ளைங்க, அவன் முதலாவது மனிதன், அப்படி செஞ்சுதான் உதவி செய்யணும். நமக்கு இதில் ஏதாவது பிரச்சனை வந்துடும், வம்பு வந்துடும் சொல்லிட்டு நாம் ஒதுக்கி போனால் நல்லா இருக்காது. ஏன்னா நம்முடைய அண்ணனோ தம்பியோ நம்முடைய அப்பாவோ அம்மா யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடக்கும் பொழுது நம்ம அந்த மாதிரி போவோமா? போக மாட்டோம். அப்போ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு போய் சப்போஸ் அங்கே உயிர் சேதம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன சொல்லுவோம்? நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களே, ஒரு உதவி பண்ணால் என் அண்ணன் தம்பி படைச்சிருக்கப்பானேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆதங்கத்தில் நம்ம பேசியிருப்போம். அதே போல தான் மற்றவர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். ஒரு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் தாராளமாக உதவி செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்காக சின்னதா ஒரு ஜெபம் பண்றேன். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த குட்டி செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் தேவனின் ஆசீர்வதிப்பீராக. இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில நல்ல சமாரியனாக இருக்க தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ் தொப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
எல்லாருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கும் வரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.